தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் ரிசல்ட், அதாவது ஆன்சர் கீ, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய மனசுலையும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் தேதியே வந்து நமக்கு வந்து நீட்டுடைய ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கொடுத்துருந்தோம். பட் அப்போதைக்கு தயாராக இருந்தது சில காரணங்களால் தள்ளி போயிருக்கு. இப்போ வந்து என்டிஏ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாட்டாலும் எல்லா மீடியாலும் சொல்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறதும். ஸோ திரும்ப திரும்ப இங்கே சொல்கிறீங்க ஆனால் வரமாட்டது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ வரக்கூடிய அப்டேட்டை உங்களுக்கு உடனே கொடுக்கணுன்றதுனால நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14ஆம் தேதியான நாளைக்கு ரிலீஸ் ஆகிறது உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தான் வந்து எல்லா மீடியாவும் இன்றைக்கி வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஸோ இதை நம்ம எடுக்கணும், டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் www.nta.nic.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட த்ரோட் இந்தியா முழுக்க 1,800,000 மாணவர்கள் வந்து எழுதியிருக்காங்க நீட் எக்ஸாமு. இது நமக்கு ஜூலை மாதம் 14ஆம் தேதி நமக்கு நடந்தது. கிட்டத்தட்ட 497 சிட்டிஸில் 3,570 சென்டர்ஸில் வந்து இந்த எக்ஸாம் ஆனது நடந்துகிட்ருந்தது. இது வந்து ஆன்சர் கீ அலாங் வித் ரெஸ்பான்ஸ் ஷீட்டோடு நமக்கு வந்து 14ஆம் தேதியான நாளைக்கு நமக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இது ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து என்ன செய்யணுன்றதே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூவாக நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா, அதாவது அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஆன்சர் கீயை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் சரியாக எழுதியிருக்கீங்க, அந்த ஆன்சர் கீயில் வந்து அவங்க வந்து சரியாக கொடுத்துருக்காங்க, நாம் வந்து சரியாக எழுதுனது அவங்க தவறாக கொடுத்துருக்காங்க, அது எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அப்படி அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும், ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அப்ஜெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 48 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அந்த 48 மணி நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்பான்ஸை நீங்கள் கொடுக்கணும், உங்கள் அப்ஜெக்ஷன் நீங்கள் தெரிவிக்கணும். அதற்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை நான் வீடியோவில் தெளிவாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு நீ பே பண்ணி தான் நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் எடுத்துக்கணும், அதாவது அந்த கரெக்ஷன் இருந்ததுன்னு சொன்னால். ஸோ இது ஏற்கனவே நமக்கு வந்து நிபுணர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3 கொஸ்டின் ஏற்கனவே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அந்த 3 கொஸ்டின் கூடவே அது இல்லாதது வேறு எது இருந்தாலும் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் வந்து கொடுக்கலாம், உங்கள் அப்ஜெக்ஷனை தெரிவிக்கலாம் வித் பேமெண்ட்டோட. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஆன்சர் கீ திரும்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் கீ ஃபைனல், அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது, சரிங்களா? அது முடிஞ்சிடும். அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வெளியே வந்துட்டாவே உடனே வந்து வித்தின் எ வீக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித்தின் எ வீக் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லா மீடியாலும் சொல்கிற விஷயங்களும் என்னென்னா, 31ஆம் தேதி நமக்கு வந்து நீட்டுடைய ஃபைனல் ரிசல்ட் ஆனது வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீட்டுடைய ரிசல்ட் வெளியே வந்துருச்சு அப்படின்னாவே அதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் உடனே நம்ம வித்தின் எ வீக்கில் தான் திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிடும், கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு 14ஆம் தேதியான நாளைக்கு வெளியுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீட்டுடைய ஆன்சர் கீ. அது வந்ததுக்கப்புறம் அடுத்த வெளியில் திரும்ப நான் என்னென்னலாம் செய்யணுன்றதை தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.